ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோட டியூஸ்டே க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. இந்த க்ளீனிங் ரொட்டீனோட என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஹவ் ஐ ரிமூவ் நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிற அதனோட டிப்ஸ்லாம் வந்து சேர்த்து நான் சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாம் வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும், இது தான் ஃபாலோ பண்ணணும், இது தான் கரெக்ட், அதெல்லாம் நான் சொல்லலைங்க. நான் வந்து புதுசாக வந்து இந்த மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதனால் என்னோடய லைஃப்பில் வந்து கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு சேஞ்ச் தெரியுதுன்னு சொல்லி நான் புதுசாக இதெல்லாம் வந்து நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களோட எனக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ இது பார்த்துட்ருக்க நிறையா பேத்துக்கு வந்து, ஓகே நம்ம வீட்லேயும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, சரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி மெத்தட்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்ருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். பண்ணாதவங்களுக்கு இது புதுசாக இருக்கும். பண்ணிகிட்ருக்கவங்க இன்னும் சில இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா புக்ஸில் படித்தது, ப்ளஸ் அதோட சேர்த்து நிறையா இந்த நிறையா நெகட்டிவ் எனர்ஜி அந்த மாதிரி வ்ளாக்ஸ்லாம் வந்து பார்த்து எனக்கு எது கரெக்ட் அப்படின்னு, ப்ராக்டிக்கலி எது வந்து எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறதையும் சேர்த்து நான் வந்து 10 டிப்ஸை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேங்க. உங்களுக்கும் இந்த 10 டிப்ஸை நான் என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய டியூஸ்டே க்ளீனிங் ரொட்டீனு என்ன அப்படின்னு பார்த்துடுங்க. ஸோ க்ளீனிங் வந்து மெயின் விஷயம் நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு, அதுதான் நம்பர் ஒன். ஸோ நமக்கு வந்து க்ளீனிங் பண்ணுறது மூலிமா நமக்கு வீடு வந்து நீட்டாகும்போது நம்ம மனசுக்கு ஒரு ஓகே எல்லாமே நீட்டாக இருக்கும், சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு கன்ஃபியூஷன் எதுவுமே இருக்காது. அதுதான் வந்து நான் மெயினாக, அதுக்கு தான் நான் அடிக்கடி வந்து க்ளீன் பண்ணுறது. பட் அடிக்கடி பண்ணாட்டியும் அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் கூட நீங்கள் வந்து ஃபுல் ஹவுஸை க்ளீன் பண்ணலாம். எழுந்ததும் பெட்டை நீட்டாக எடுத்து வைக்கிறது வந்து ஒரு நல்ல ஹேபிட்டாக நம்ம வீட்டிலெல்லாம் சொல்லுவாங்க, அம்மா மூதேவியெல்லாம் வராது, ஸ்ரீதேவி வரும்னு. அதனால் நம்ம எழுந்ததும் வந்து பெட்டு சரி பண்ணுறது வந்து எப்போவுமே பெஸ்ட்டு. ஆனால் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கீங்கன்னா கடகடன்னு எல்லாம் வேலை நடக்கணும். ஆனால் அதுக்குன்னு வந்து அதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. அட்லீஸ்ட் ப்ரெஷ் பண்ணதும், ப்ரெஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து வைக்க முடியலன்னா கூட ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சு கிளம்பி போகிறதுக்கு முன்னாடியாச்சும் அட்லீஸ்ட் வந்து எடுத்து வைங்க. உங்களோட டைம் வந்து அதுக்குன்னு ஒரு 1 மினிட்டாவது சரி பண்ணிவிடுங்க. அண்ட் அதே மாதிரி வீட்டு முன்னால் செல்லந்தி கோடு இது மாதிரி இருந்ததுனாலே வந்து அது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும், வீட்டுக்கு வரவங்களுக்கும் சரி நமக்குமே சரி. ஸோ அதனால் வீட்டை உள்ளே எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அது மாதிரி ஹவுஸ் வெளியிலையும் நம்ம க்ளீன் பண்ணிடணும். மெயினாக நம்ம அதிகம் இருக்கிற இடத்துல நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலே நமக்கு பாதி வியாதி, பாதி வந்து நோய், அப்புறம் பாதி மனசில் இருக்க குழப்பங்கள், அப்புறம் டார்க்னஸ் இது எல்லாமே போயிடும். ஸோ நான் என்னோடய க்ளீனிங்கை வழக்கம் போல் வந்து என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதே மாதிரி வெளிச்சம், நல்லா வீடு வெளிச்சமாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நைட் டைம் இந்த ஈவினிங் டைம் ஏதாவது மூவி பார்க்கையில் மட்டும் நான் வந்து விண்டோஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுப்பேன். அதே மாதிரி எனக்கு செடியெல்லாம் எல்லா பக்கமும் எனக்கு வைக்கிறது ரொம்பவுமே பிடிக்கும். அது எனக்கே வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டர்ட்டி ஆகிடுச்சு, க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. நான் சதுர்த்தி வருது இல்லைங்களா, அதனால் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறேன். ஸோ சதுர்த்திக்கு வந்து பாதி முடிச்சிட்டோம்னா இன்னும் சரஸ்வதி பூஜை இதெல்லாம் வரும், நவராத்திரியெல்லாம், அதுக்கு டீப் க்ளீனிங்கே நான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து முக்கால்வாசி முழுசாக முடிச்சிட்டேன்னா இந்த ஃபேன் துடைக்கிறது, ஃப்ரிட்ஜ் துடைக்கிறது, விண்டோஸ் துடைக்கிறது இது மாதிரி ஐட்டம்ஸு, அப்புறம் வாலில் பெயிண்ட் எல்லாம் வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறதெல்லாம் முடிஞ்சிடும். நான் பார்த்திங்கன்னா க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு நான் மார்னிங் கும்பிட்றதுக்கு எனக்கு வந்து டைம் இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஈவினிங் தான் வந்து பண்ணுவேன். அதுவும் ட்விலைட் ஆர் சொல்லுவாங்க இல்லையா, 90 மினிட்ஸ் பிஃபோர் சன்செட் லோக்கல் டைமில் அது வந்து நான் வந்து சாமி கும்பிடுவேன். நாங்கள் ஊதுபத்தி வைக்க மாட்டேன், நான் அதுக்கு பதிலாக இந்த சாண்டில் இது பண்ணுறேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத இந்த பூஜை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த புதுசாக நான் ஃபாலோ பண்ணுற அந்த 10 டிப்ஸ் என்னென்ன, எப்படி நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில்
இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிற டிப்ஸையும் வந்து நான் சேர்த்தியே சொல்லுறேன். நான் வந்து நெகட்டிவ் எனர்ஜியை எப்படி ரிமூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயங்களை வந்து இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நெகட்டிவ் எனர்ஜினா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப லோவாக இருப்பீங்க, அப்புறம் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க, அப்புறம் டிப்ரெஷன், ஆங்க்ரி மோட், ஃபைட், அப்புறம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறது, இது மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா ஓகே நமக்கு ஏதோ ஒன்று மாற்றணும், ஏதோ ஒன்று சரியில்லை அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் சொன்னால் உடனே ஃபஸ்ட்டு சொல்கிறது சுற்றி போடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நானும் நமக்கு மட்டும் சுற்றி போடாமல் நான் வீட்டையவே வந்து அதில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வர போகிறேன். ஸோ முதல் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, க்ளீனிங் க்ளீனிங் க்ளீனிங். ஏன் மூணு தடவை க்ளீனிங் சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து வீட்டை க்ளீன் பண்ணணும், அதாவது எந்த குப்பை தூசி எதுவுமே இல்லாமல். அதுக்காண்டி வந்து டீப் க்ளீனிங் பண்ணணும்னு நான் சொல்லலை, நம்ம கண்ணுக்கு தெரிகிற விஷயங்களை, ஏதாவது குப்பை தூசி நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னா அதை க்ளீன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம அதிகமாக எந்த ரூமில் இருக்கோமோ அந்த ரூமை மட்டும் சுத்தமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் என்னென்னா, நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு சாமி கும்பிட்றது, மெடிடேட் பண்ணுறது, ஒரு 5 மினிட்ஸ் நம்ம சோல் பாடிக்கு வந்து ஒரு மாதிரி வந்து யூனிவர்சல் பவரில் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்ம மனசில் எதையாவது நினச்சி ப்ரே பண்ணுறது, இது லா ஆஃப் அட்ராக்ஷன் மாதிரி தான், ஒன்று நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா அது நடக்கும் இல்லைங்களா, அது மாதிரி. ஸோ நான் வந்து அகர்பத்தி, அப்புறம் வந்து சாம்பிராணிக்கு பதிலாக சாண்டில்வுட் யூஸ் பண்ணுறேன். கோகனட் ஷெல்லு இதுலேயே வந்து ரெசிடியூலாம் இதில் கலெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து பிராஸ் பவுல் இது மாதிரி ஏதாச்சும் இதுக்குன்னே இருக்கிற பவுல் கூட யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் மூடி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த சாண்டல்வுட்டை லைட்டாக வந்து பேர்ன் பண்ணிட்டா கொஞ்சம் ஸ்மோக் மாதிரி லைட்டாக வரும், ரொம்ப மைல்டாக. நான் சாம்பிராணி போடுறது இல்லைங்க, சாம்பிராணி போட்டால் இந்த ஸ்மோக் டிடெக்டர்லாம் வந்து அலாரம் வந்துடும், அதனால் அவன் அதையும் அங்கே அப்பா போட வேணாம் சொல்லுவாங்க. இல்லைன்னா நீங்கள் அகர்பத்தி கூட யூஸ் பண்ணலாம், இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் கூட. நம்ம காலகாலமாக சாம்பிராணியெல்லாம் போடுவோம், எதுக்குன்னா கிருமி ஏதாவது இருந்தாலும் செத்து போயிடுமா, அதுவும் இல்லாமல் நம்ம நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் சாம்பிராணிக்கு அந்த பவர் இருக்கா. நான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே கண்டுபிடிச்சேன்னா, 5 Below நான் சும்மா ஷாப்பிங் போயிருந்தேன், அப்போ வந்து பிளாங்கெட்லாம் வாங்கிட்டு வரலான்னு போகையில் இதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுது. இந்த சாண்டல்வுட்டு, ஒயிட் சேஜ் இதெல்லாம் இருந்தது. சாம்பிராணிக்கு பதிலாக இது நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், ஏன்னா இப்போல்லாம் சாம்பிராணி பயங்கர கெமிக்கல்ஸு, ஊதுபத்தி கூட வந்து கெமிக்கல்ஸ் தான், பட் இதில் ஒன்று ஒரு ஒரு அர்த்தம் போட்டுருது. நான் வந்து எது பிக் பண்ணேன்னா ஹாப்பினஸ் அண்ட் கிளாரிட்டி, அதுதான் பிக் பண்ணியிருந்தேன். இது நிறையா ஹீலிங்க்கு, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் கூட இருந்தது. ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு அர்த்தம். உங்களுக்கு எது வேணும் உங்கள் லைஃப்பில் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேக் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது 5 Below தான் கிடச்சிது. அடுத்த விஷயம் என்னென்னா, விபூதி, குங்குமம் இது மாதிரி நெத்தியில் இட்டுக்கிறது, அதை நம்ம அழுத்தி வைக்கல நம்ம பாடியில் இருக்கிற 7 சக்ராஸும் ரெகுலேட் ஆகும்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்புக்கும் நல்லது, அதுவும் இல்லாமல் விபூதி வந்து அந்த உட்டோட அந்த ஆஷஸ் தான், கறி தான், அது பாக்டீரியா கிட்டேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுமா. பார்த்திங்கன்னா ரோஸ் இருக்குது, அதனால நான் பார்த்திங்கன்னா வந்து பஞ்சபூதமும் நம்ம வீட்டில் இருக்கிறது ரொம்பவும் நல்லது தான். ஸோ அதனால் வாட்டர் எலிமெண்ட்டு, வாட்டர் இந்த மாதிரி பவுலில் தண்ணி ஊற்றி அதில் ரோஸோ இல்லை என்ன பூ இருக்கோ அதை போட்டு வைங்க, நல்ல மனமான வீடு உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை பிளாக் பண்ணிவிடும். டெய்லி லைஃப்பில் நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த மாதிரி இந்த 5 எலிமெண்ட்ஸையும் நாம் அதிகமாக ஃபீல் பண்ணோம்னா, அட்லீஸ்ட் நம்ம லைஃப்பில் கொஞ்ச நேரமாவது ஃபீல் பண்ணோம்னா, அதுவே வந்து நமக்கு இந்த பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். அடுத்தது வந்து நல்ல ஸ்மெல்லிங் ஹோம் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி ஏதாவது இருந்தால் பிளாக் பண்ணிவிடும். ஸோ நான் எசென்ஷியல் ஆயில் ஊற்றி வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மியூசிக், இந்த சவுண்டுக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குமா, நெகட்டிவிட்டியை சுத்தமாக பிளாக் பண்ணிவிடுமா. ஸோ நம்ம ஊரில் இது அதனால தான் இது மாதிரி மணி அடிப்போம், நம்ம ஊரில் மணி அடிப்போம். இதே மற்ற நாட்டுக்காரங்களாம் பார்த்திங்கன்னா சிங்கிங் பவுலு, டின்ஷு பெல்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. வைக்கிறது ஒரு ஒரு பிளான்ட்ஸ்க்கும் ஒரு ஒரு மீனிங் இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன், பேம்பு வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது
தான் நான் என்ன சேஞ்ச் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புத்தாஸ் இருக்கும். புத்தாவில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு புத்தாவோட போஸ்க்கும் ஒரு ஒரு இந்த புத்தாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தா வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நமக்கு வந்து எது மேலேயாவது பயம் இருந்ததுன்னா, பயமும் வந்து ஒன் ஆஃப் த நெகட்டிவ் வைப்ரேஷன், நம்மளை லோவாக அப்பப்போ ஃபீல் பண்ணும். ஸோ இந்த புத்தா என்னோட ஹவுஸை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கும், பயத்தை ஓவர் கம் பண்ணுறக்கும் தான், செக்யூர்டாக என்னை ஃபீல் பண்ண வைக்கிறக்கும் வச்சுருக்கேன். இந்த புத்தா வந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து எந்த இடத்துல ஏதாவது ஒரு கார்னரில் கூட நீங்கள் வைக்கலாம், ஆஃபீஸ் ரூமில், ஸ்டடி ரூமில், லிவிங் ஏரியாவில். இது எதுக்குன்னா பீஸ்ஃபுல்லாக இருக்கும், நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும். அதிகமாக வந்து ஆங்க்ரி, கோபம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நம்மளையவே வந்து காமாக வச்சுக்கிறக்க. அடுத்து வந்து திஷ்டி பொம்மை வைக்கிறது. திஷ்டி பொம்மை ஈவில் ஐஸ்க்காக. ஸோ இந்த கண் திஷ்டி வந்து பொறாமை, ஏக்கம், கோபம், ஆற்றாமை இது மாதிரி நிறைய ரீசன்க்காக வந்து நம்ம மேலே கண் திஷ்டி வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம திஷ்டி கட்டி விடுவோம். யூஎஸில் வெளியில் கட்டினா எப்படி நம்மளை நினைப்பாங்கன்னு தெரியல, அதனால நான் உள்ள ஹாலே எல்லாரும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். வீட்டோட கார்னரில் நீங்கள் ஒரு பவுலில் போட்டு வைக்கலாம். சால்ட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரும், நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தரும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு சால்ட் வச்சு சுற்றி போடலாம், இல்லை உங்களுக்குமே நீங்கள் மூணு தடவை சுற்றிட்டு அதை ஒரு பவுலில் தண்ணி போட்டு அதில் கரைச்சிட்டு அப்படியே யார் கையும் காலும் யாருமே தொடாத மாதிரி சிங்க் ஓரமாக வச்சுடுங்க. கரைஞ்சதுக்கப்புறம் கல்லுப்பில் பண்ணுங்க, இதை கரைஞ்சதுக்கப்புறம் சிங்கில் கொட்டிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வால் கிளாக்கு, ஓடாத வால் கிளாக் இருந்ததுன்னா அதை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. பேட்ரி போட்டு ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சுன்னா, நின்று போச்சுன்னா அதுக்கு டைம் எடுக்காதீங்க, டக்குன்னு வந்து அந்த பேட்ரி போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. ஏன் ஓடாத கிளாக் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல, அதுக்கு என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. உங்களோட வாழ்க்கை வந்து இப்படியே ஸ்டக்காகி நின்றுச்சு அப்படின்னு அர்த்தமாக என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் கிளாக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க. நெகட்டிவ் எனர்ஜிக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுற மெத்தட்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்னோட நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது புதுசாக வந்து ஏதாவது மெத்தட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் எப்படி வந்து ஓவர் கம் பண்ணுறீங்க அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் எங்கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் எபிசோட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், டேக் கேர்.